சீனா உள்ளிட்ட 6 நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயம். ஜனவரி 1 தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. 18 லட்சம் பேர் எழுதிய குரூப் 4 தேர்வு முடிவுகள் பிப்ரவரி மாதம் வெளியீடு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. சமவேளைக்கு சம ஊதியம் கோரி உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் இடைநிலை ஆசிரியர்கள். பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய அகவிலைப்படி தொகையை வழங்க வலியுறுத்தல். சென்னை, கோவை, மதுரை, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்கள் கைது. அனைத்து ஊழியர்களுக்கும் போனஸ் வழங்க வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் சார்பில் போராட்டம். திருச்சியில் உலகத்தரத்தில் ஒலிம்பிக் அகாடமி தொடங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. சென்னையில் கடற்கரை மணற்பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்படுவதாக காவல்துறை அறிவிப்பு. புத்தாண்டை முன்னிட்டு நட்சத்திர விடுதிகளில் 80 விழுக்காடு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கொண்டாட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் சென்னை காவல்துறை உத்தரவு. புத்தாண்டை வரவேற்க புதுச்சேரியில் குவியும் சுற்றுலா பயணிகள். விளக்கொளி அலங்காரங்கள், உணவு திருவிழாக்கள், இசை நிகழ்ச்சிகளுடன் ஏற்பாடு. புதுக்கோட்டை மாவட்டம் இறையூரில் அனைத்து சமூகத்தினரும் சமத்துவமாக கோயிலுக்கு சென்று வழிபாடு. நிகழ்வில் அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் கவிதாராமு உள்ளிட்டோரும் பங்கேற்பு. பத்தாம் வகுப்புக்கு பின் டிப்ளமா முடித்து பொறியியல் பட்டம் பெற்றவர்களும் 3 சட்டப்படிப்பு படிக்க தகுதியானவர்கள். அறிவிப்பை வெளியிட தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்திக்கு பாதுகாப்பு குறைபாடு என்ற குற்றச்சாட்டுக்கு மறுப்பு. 2020 முதல் 113 முறை பாதுகாப்பு விதிமுறைகளை ராகுல்காந்தி மீறியதாக சிஆர்பிஎஃப் விளக்கம். இந்தியாவுக்குள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்களிக்க ஏதுவாக ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த முடிவு. அரசு கட்சிகளிடம் கருத்து கேட்கிறது தேர்தல் ஆணையம்.